பூரி மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் எண்ணெய் காஞ்சானியும் கடலைப்பருப்பு கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டு நச்சது சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா வணக்கிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அப்புறம் நான் எப்பயுமே அரை தக்காளி போடுவேன், அதில் சாஸ் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வேக வச்சு மசிச்ச உப்பு போட்டு வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கையும் ஊற்றியாச்சு. அவ்வளோதான், நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடல மாவை தண்ணியில் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் ஊற்றிடுங்க. அவ்வளோதான், ஓரளவுக்கு நல்லா வெந்தோனையும் ஊற்றிடணும். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா மேகி டேஸ்ட் மேக்கர் ஒரே ஒரு பக்கெட் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மசாலு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு கொத்தமல்லி தலைத்தூவி இறக்கிடுங்க. அடுத்தது பூரி போட்டுடலாம், பூரியும் போட்டாச்சு. இன்றைக்கி டின்னர் இதுதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.